ரெசிப் இல்லாத சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% கேரண்டீட். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. ஏவிடி கோல்ட் கப். ஸோ இந்த பிளாஸ்டிக்கை என்ன சாப்பிட்றீங்க? இது வந்து ஈடபிள் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டு இதை சாப்பிடவும் செய்யலாம். அது அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா மக்கி போயிடும். நான் தயாரிக்கிற பிளாஸ்டிக்கில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நாங்கள் குக்கிங்கில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான். அதை வச்சு தான் நான் இந்த பிளாஸ்டிக்கை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாகவே நம்ம பிளாஸ்டிக் பார்த்தோம்னா தூக்கி தான் போடுறோம், யாரும் சாப்பிட்றதில்ல. ஸோ தூக்கி தான் போடப்போம். தூக்கி போட்டோம்னா ஒன்று போடும்போது மக்கி போயிடணும். பிளாஸ்டிக்ன்றது மக்க போடுறதில்ல. 1000 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, 1,00,000 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம போட்ட பிளாஸ்டிக் நம்ம இருக்கிறதிலும் இது லைஃப் 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இது மக்கிடும், மக்கியே போயிடும். இப்போ பயோபிளாஸ்டிக்ன்றது வர்றது பெரிய விஷயம் இல்லை. நிறைய சோளத்தில் இருந்து வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாமே அதோட ஃபுட் பிரிண்ட்ஸு மீத்தேன்ன்ற வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஃபுட் பிரிண்ட்ஸை கொடுத்துடும். பட் இது வந்து 100% எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டும் இருக்காது. நம்மளோட பிளட்டில் ஓன் பிளட்டிலேயே பிளாஸ்டிக் துகள்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம சேஞ்சஸ் நோக்கி போய் தான் ஆகணும். இது வந்து வெட் பிளாஸ்டிக், ஜெல்லி மாதிரி இருக்கு. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக்கில் லிக்விட் ஐட்டம் எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அது பயோ பிளாஸ்டிக்ன்றதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸையும் ஹோல்ட் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக். இது எடுத்துறேன் வெளியே, உள்ளே போட்ட ஷாம்புவை. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரியே கவர் மாதிரியே இருக்கு இல்லையா, இது அப்படியே தூக்கி போட்டோம்னா அப்படியே டிகிரேட் ஆகும். பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட உட்காந்துருக்கிறது பிரேம்நாத். கடந்த சில நாட்களாக நம்ம தொடர்பு கொண்டு நான் புதுவிதமான ஒரு பிளாஸ்டிக் தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். பொதுவாக வந்து நம்ம பிளாஸ்டிக் எப்படின்னா அது உள்ளே வந்து ஏதாச்சும் தின்பண்டங்கள் இருக்கும், அந்த பிளாஸ்டிக்கை பிரிச்சுட்டு நம்ம அதை வந்து சாப்பிடுவோம். ஆனால் இவர் தயாரிச்சிருக்கிற பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக்கே நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொன்னார். நமக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுத்தும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத ஒழிப்பதற்காக அரசும் பல முயற்சிகள் எடுத்துகிட்ருக்காங்க. இவர் கண்டுபிடிச்சிருக்கிற பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எந்த விதமான பிளாஸ்டிக் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்போம்பாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பிளாஸ்டிக் பயோ பிளாஸ்டிக், நம்ம நாட்டில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது, பயோ பிளாஸ்டிக் இருக்குது. நான் பண்ணிக்கிறது ஈடபிள் பயோ பிளாஸ்டிக். நான் தயாரிக்கிற பிளாஸ்டிக்கில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நாங்கள் குக்கிங்கில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான். அதை வச்சு தான் நான் இந்த பிளாஸ்டிக்கை ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் பாருங்கள், இது பிளாஸ்டிக்காக இல்லையான்னு நீங்கள் பார்க்கும்போது எப்படி தெரியும்? பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த பிளாஸ்டிக்கை என்ன சாப்பிட்றீங்க? இது வந்து ஈடபிள் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிட்டு இதை சாப்பிடவும் செய்யலாம். அது அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா மக்கி போயிடும். சாப்பிட என்னென்ன இதில் கலந்துருக்கு? இது வந்து கடற்பாசியிலேருந்து செய்யறது, முழுக்க முழுக்க கடற்பாசி, கடற்பாசி தான். ஸோ கடற்பாசியில் செய்கிறதுனால இது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது தான். இப்போ நார்மலாகவே நம்ம பிளாஸ்டிக் பார்த்தோம்னா தூக்கி தான் போடுறோம், யாரும் சாப்பிட்றதில்ல. ஸோ தூக்கி தான் போட போகிறோம். தூக்கி போட்டோம்னா ஒன்று போடும்போது மக்கி போயிடணும். பிளாஸ்டிக்ன்றது மக்க போடுறதில்ல. 1,000 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, 1,00,000 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க என்ன போகுதுன்றதே நமக்கு தெரியாது கிடையாது. பட் ஆனால் தூக்கி போட்டோம்னா நம்ம போட்ட பிளாஸ்டிக் நம்ம இருக்கிறவர்களும் அது எதுவும் ஆகுது. லைஃப் வெளியே தூக்கி போட்டுட்டோம், மண்ணிலையும் சாயலில் தூக்கி போட்டுட்டோம், சன்னில் இருக்குது அப்படின்னா 90 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இது மக்கிடும், மக்கியே போயிடும். ரொம்ப ஒரு லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படி இப்படி பிச்சா கூட இப்படி பீற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபுட் பேக்கிங் மெட்டீரியல்ஸுக்கு, பன்னீர், பட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸை பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஹீட்டான பொருளை கண்டிப்பாக பேக் பண்ண முடியாது, அந்த மெல்ட் ஆகிடும்ல. ஆமாம், இது வந்து ஹீட்டு, அதாவது அபோவ் 60 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா இதில் பேக் பண்ண முடியாது. அதுக்கு பிலோ இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இதில் பேக் பண்ண முடியும். ஆனால் சைஸ் சின்னதாக இருக்குது. நீங்கள் இப்போ இதுக்காக பண்ணியிருக்கீங்களா இல்லை வேறு சாம்பிள்காக? இது சாம்பிளுக்காக பண்ண, சாம்பிளுக்காக பண்ணது. ஆமாம். எவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் பண்ணலாம் இது? நம்ம பிளாஸ்டிக்கை ரெடி பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் எப்படி வருதோ, மேனுஃபேக்சரிங் கேரி அதே மாதிரி நம்ம என்ன வேணால் சைஸில் எப்படி வேணுமோ அப்படி ரெடி பண்ணிக்கலாம். கடற்பாசியெல்லாம் எடுக்கிறது அப்படின்னா கடலில் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்படி மூலப்பொருள் எடுத்து நம்ம தயாரித்து இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லை? அது எவ்வளோ பிளாஸ்டிக் தேவைப்படும், எவ்வளோ பயன்பாடுகள்லாம் இருக்குது? நீங்கள் சொல்லுது கரெக்ட். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இதோட கல்டிவேஷன் ரொம்ப ஈஸி. இப்போ நார்மலாகவே பார்த்தோம்னா இது எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா மன்னார்வாலிகூட சைட்ஸில் வந்து நம்மளோட ஃபிஷிங் ஃபார்மர்ஸ் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ அவங்களால இதை பண்ண முடியும். இதோட கல்டிவேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸ் தான். ஸோ இதை வந்து ஈஸியாக நம்மளால் அவங்கள மோட்டிவேட் பண்ணி கல்டிவேஷன் பண்ண சொல்லி அவங்களோட வாழ்வாதாரத்தையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்மளால் இதை வச்சு நம்ம பிளாஸ்டிக்கை ரெடி பண்ணி என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது செஞ்சுக்க முடியும். நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது சாப்பிட்டா என்ன என்ன டேஸ்ட் இருக்கும்? எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, டேஸ்ட்லெஸ் தான் இது. இது தேவைன்ற பட்சத்தில் நம்மளால் இதில் இதுவும் ஆட் பண்ணிக்க முடியும், ஃப்ளேவர்ஸும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இதில் ஃப்ளேவர்ஸ் வேணும், கலர்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதையும் நம்ம பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ஃப்ளேவர், எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லை, எதுவும் இருக்காது. ப்ளெயினாக இருக்கும், கூலாகுது, அவ்வளோதான். அவ்வளோதான், ப்ளெயினாக இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியாது.
எப்படி அது ஸ்டார்ட் ஆனச்சு, ஏன் நம்ம இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், இது மாதிரி ஒரு பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு எங்கே அந்த பாயிண்ட் தொடங்குச்சு? இது வந்து பார்த்திங்கன்னா பிளேஸிக்காகவே நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி பிளாஸ்டிக்கை பேன் பண்ணுறதுக்கான விஷயம் எடுத்தப்போ நான் குக்கிங்கில் இருக்கிறதுனால அதுக்கான சேஞ்சஸாக நான் யோசிச்சது தான் இந்த விஷயம். இந்த இது இப்போது நம்ம அப்ரோச் பண்ணாமா கவர்மெண்ட் சைடு இது மாதிரி என்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு அப்ரோச் பண்ணாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், பட் அது இன்னும் போய் ஒரு ஸ்டாப்புக்கு நிற்கலை. ஸோ வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ரிசல்ட் வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு? டைம் குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும். 1.5 வருஷம் 1.5 வருஷம் வேலைக்கெலாம் போனீங்களா? இல்லை, இந்த கொரோனா டைமில் தான் நான் வந்து ஃபுல்லாகவே ஃபுல் ஃபிளேஜாகவே இது. நான் அதுக்கு முன்னாடி இருந்த இதுவே வந்து அதுக்கு முன்னாடியே இதை ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அந்தளவுக்கு டைம் நான் பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்ததுனால எஃபர்ட் எடுத்து 100% கொடுக்க முடியல. இந்த கொரோனா டைமில் 100% எஃபர்ட் கொடுத்து அதை பண்ணிட்டு இருந்து சக்ஸஸ் ஆச்சு. ஆனால் அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் சொல்கிறது வந்து அந்த பிளாஸ்டிக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த ஒரு தின்பண்டத்தை மட்டும் தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் இதையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இதை சாப்பிடணும்னு தேவையில்லை, அந்தளவுக்கு உடலுக்கு வந்து கேடு இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக நீங்கள் சாப்பிட்டு காமிக்கிறீங்க அப்படி தானே? இது கேடு இல்லை. இன்னொன்று முக்கியமாக இதை நம்ம சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமான்றது ஈடபிள் சாய்ஸாக தரும். பட் தூக்கி போட்டால் பயோடிகிரேடபிளாக இருந்தோம், அதோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கவே கூடாது. இப்போ பயோபிளாஸ்டிக்ன்றது வர்றது பெரிய விஷயம் இல்லை, நிறையா சோளத்துலேருந்து வச்சு கண்டுபிடிக்கிறாங்க, நிறையா விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாமே அதோட ஃபுட் பிரிண்ட்ஸு மீத்தேன்ன்ற வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஃபுட் பிரிண்ட்ஸை கொடுத்துடும். பட் இது வந்து 100% எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்டும் இருக்காது. இது இருந்த இடமே தடமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும். ஆனால் இதுக்கு பின்னாடி உழைப்பும் சரி அந்த காஸ்ட்டும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மல் பிளாஸ்டிக் இப்போ வர இந்த பாலிமர் பிளாஸ்டிக்கோட கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் பயோ ப்ராடக்ட்ஸ் பயோ பிளாஸ்டிக்குன்னு இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதை விட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியும். அதாவது நம்ம நார்மல் பாலிமர் பிளாஸ்டிக்கு விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க பயோ பிளாஸ்டிக்கை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படி இதை தயாரிக்கிறீங்க? பாசி வாங்கிட்டு வந்துடுறீங்க, கடற்பாசி, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறீங்க? இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் அதை கண்டமினேஷன் ஆகாத அளவுக்கு நான் அதோட டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ராசஸ் நிறையா இருக்குது, அதை பண்ணி இந்த பிளாஸ்டிக் ரெடி பண்ணுறேன். எவ்வளோ நாள் டைம் கடற்பாசியிலிருந்து இந்த பிளாஸ்டிக் வரைக்கும்? 20 டேஸ் ஆகும். கண்டினியூ ப்ராசஸாக போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வரும்போது நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். நீங்கள் எதுவும் செக் பண்ணி பார்த்தீங்களா அது மாதிரி பேக் பண்ணுறப்ப எதுவும் வந்து கிழிஞ்சிருதா என்ன ஏது அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். அது மாதிரி எதுவும் ஆகாது, இதோட ஸ்ட்ரென்த்திங் நல்லாவே இருக்கும், அதில் எந்த இஷ்யூ வராது உங்களுக்கு. வேறு என்ன தயாரிச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெட் பிளாஸ்டிக். ஓ, ஜெல்லி மாதிரி இருக்குது. ஆமாம், இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதில் வந்து உங்களுக்கு லிக்விட் ஐட்டம்ஸ் அந்த பிளாஸ்டிக்கில் லிக்விட் ஐட்டம்ஸ் ரொம்ப கூலிங்கான ஐட்டம் அது மாதிரி பண்ணோம்னா அது வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அது பயோ பிளாஸ்டிக்ன்றதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸையும் ஹோல்ட் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் இது. ஸோ வந்து இதில் பேக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இதை தூக்கி போட்டோம்னா அதுவாது 90 நாள் ஆகும் உங்களுக்கு பயோடிகிரேட் ஆகுது. இது மண்ணில் பட்டு ஒரு 7 நாளில் டிகிரேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும், எதுவுமே இல்லாமல் வெளியே போடுறோம் அப்படின்னு. இது மக்கினதுக்கு அப்புறம்? ஆமாம், மக்கிற ஸ்டேஜ் இது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றத நீங்களே பாருங்கள். அப்பா நல்லா கம கமனு ஷாம்பு அதுக்குள்ளே இப்போ ஷாம்பு இருக்குது. ஸோ உள்ள ஷாம்புவை பேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட பேசிக் பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷாம்பு பேக்கெட்ஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக உடனே ரெடி பண்ணக்கூடிய விஷயம். இது ஈஸியாக சந்தைப்படுத்த முடியுமா? அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்குவாங்களா? அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமா? அவ்வளோ ஆர்டர் வந்து இவ்வளோலாம் சொன்னாங்க அப்படின்னா தர முடியுமா? அதுக்கு உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுமா காசு, தயாரிக்கிற காசு, அவங்க கேட்குற காசெல்லாம், இதெல்லாம் நிறைய இருக்குல்ல? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இது பிளாஸ்டிக் கிட்டத்தட்ட பிளாஸ்டிக்கோட காசில் இதை நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். அதனால் இதை நம்ம சந்தைப்படுத்துறது ஈஸி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே அந்த இப்போ பிளாஸ்டிக் நீங்கள் சொன்ன மாதிரி சாசஸ்லாம் வருதுன்னா பிளாஸ்டிக் கவரில் வருது. அது நார்மலாக பார்க்குறதுக்கு நமக்கு பிளாஸ்டிக் கவர் மாதிரி தெரியலாம், பட் அது வந்து 3 லேயர்டாக கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அதை பேக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ வந்து நார்மல் பிளாஸ்டிக்கோட அதுவே கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். பிளாஸ்டிக்லேருந்து நம்ம மாற்று போய் தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா இப்போ பிளட்லேயே பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்ற நிலைமைக்கு தெரிகிற அளவுக்கு ஆராய்ச்சி. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நம்மளோட பிளட்டில் ஓன் பிளட்லேயே பிளாஸ்டிக் துகள்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம சேஞ்சஸை நோக்கி போய் தான் ஆகணும். இது காஸ்ட் வைஸ் பெரிய டிஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சந்தைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இது இப்போது எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படி தயாரிச்சு காமிக்க முடியுமா? ஆ, கண்டிப்பாக காட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கடற்பாசியை லிக்விடாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து ஷாம்பு கூட இதோட மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கேட்டீங்க இல்லையா இதை உங்களால் அவ்வளோ பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கண்ணு இருக்க பார்த்து தான் ஒரு 2 செகண்ட்ஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். இப்போ ஷாம்பு ஊற்றுனதுக்கு பதிலாக வேறு என்னென்னலாம் ஊற்றலாம்? சாசஸ், கெச்சப்ஸ்,
லிக்விட் ஐட்டமில் இருக்கிற எந்த ஃபுட் ஐட்டம் நம்ம லிக்விட் மட்டும் தான் உள்ளே ஊற்றுறோம், ஆனால் மேலே இந்த கவர் ஃபார்ம் ஆகிடுது, மேலே கலர் கவர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் இதை வந்து எடுத்துறேன் வெளியே, உள்ளே போட்ட ஷாம்புவை. இது வந்து நார்மல் வாட்டரு, நார்மல் வாட்டருக்குள்ளே போட்டுறேன். ஸோ இப்போ இது நார்மல் வாட்டருக்குள்ளே போட்டு ஜஸ்ட் எடுத்துறேன். ஷாம்பு வந்து பால் சைஸுக்கு பால் மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்போ இந்த மேலே இருக்கிறது ஆரஞ்சு பழ தோல் மாதிரி இருக்கும், ஸோ இதை எப்போ தூக்கி போட்டோம்னாலும் உடனே டீக்ரேட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஷாம்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக் மாதிரியே கவர் மாதிரியே இருக்கு இல்லையா, பார்க்க ஒயிட் கலரில் ஜஸ்ட் பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்குது. இது அப்படியே தூக்கி போட்டோம்னா அப்படியே டீக்ரேட் ஆகிடும், பயோடிகிரேட் ஆகிடும், அவ்வளோதான். பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% கேரண்டீட். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. AVT கோல்ட் கப்.